இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்துகிட்டே இருக்கும். அனைத்து நண்பர்களுக்கு என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இன்று நம்ம பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு என்னன்னா, இந்த நம்ம வீட்டில் இருக்கிற செல்ஃபோன் சிக்னல் கிடைக்காதையோ இல்லை நம்ம வீட்டு ஃபோனுக்கு ஏதோ சிக்னல் கிடைக்காதையோ இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்மளை நினைக்கிறவங்க நினச்ச நேரத்தில் நம்ம தொடர்பு கொண்டு பேச முடியாது இருக்கும். ஸோ அதனால் அந்த பிரச்சனை போக்குறதுக்காக இது வந்து ஒரு புது வழியாக இருக்குது. ஏற்கனவே யூஸ் பண்ணாதான், இருந்தாலும் இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்டர்னலாக ஒரு ஆண்டனா வச்சு நம்ம வீட்டுக்கு யாரும் எந்த நேரத்துலையும் எப்போ ஃபோன் பண்ணாலும் நம்ம வந்து அட்டன் பண்ணலாம், ஈஸியாக பேசிக்கலாம். அந்த மாதிரியான சிஸ்டம் தான் இது. ஸோ அந்த அன்பாக்சிங் அல்லது இது ஒரு செட்டப் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சி எடுத்துக்கலாம். அந்த வீடியோவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான் அந்த ஃபோனு. இந்த ஃபோனோட பேர் வந்து ஃபார் அப்படின்ட்டு. அதோட வீடியோ பதிவு அந்த ஃபோனை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் எடுத்துட்டு போடுறேன். இப்போ வந்து நம்ம அந்த செட்டப் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனு ப்ளஸ் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு பேட்ச் பேனல் ஆண்டனா நம்ம வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆண்டனா கூட கேபிள் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம கேபிள் டிவிக்கு யூஸ் பண்ணுற RG6 அப்படிங்கிற அந்த டைப்பான கேபிளை மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கணும். அது வந்து நல்ல சிக்னலை வந்து எடுத்து கொடுக்கும். இந்த பேட்ச் பேனல் ஆண்டனா வந்து ஆன்லைனில் கிடைக்குது. இந்த ஃபார் அப்படிங்கிற ஃபோன் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது. அதுவும் வந்து இந்த இந்தியா மார்ட் அப்படிங்கிற ஆப் மூலமாக நம்ம வந்து பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே இருக்குது. இதோட செட்டப் வந்து இப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லென்த்தான பைப்போ அல்லது ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் மூங்கில் குச்சியை வந்து எடுத்து தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கட்டிட்டு மொட்டை மாடி மேலே சிக்னல், அதாவது சிக்னலை வந்து ஃபுல்லாக எந்த இடத்துல கிடைக்குமோ அந்த இடத்துல வந்து இந்த ஆண்டனா வந்து நம்ம கட்டணும். கட்டி வச்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த கேபிளை வந்து இந்த RG6 கேபிளை வந்து இந்த பேட்ச் பேனல் ஆண்டனாவோட கனெக்டர் இருக்குது, அந்த கனெக்டரை போட்டு நம்ம டைட் பண்ணிவிட்டு அந்த RG6 கேபிளுக்கு இந்த லாஸ்ட் எண்டில் ஒரு கனெக்டர் கொடுத்துருவாங்க. அந்த கனெக்டரை வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சிக்னலை வந்து ஃபுல்லாக கொடுக்கும், நல்லா இழுத்து கொடுக்கும். நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து நம்மளை கான்டெக்ட் பண்ணுறவங்க ஈஸியாக கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். அது வந்து நம்ம ஒரு செட்டப் அவங்க கொடுத்துருக்கிற ஆணி இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பிளைனாக ஒரு பிளைவுட்டு வுட்டில் வச்சு நம்ம செட் பண்ணணும். இப்போதைக்காக ஒரு டெம்பரரியாக ஒரு இந்த மாதிரி கட்டி செட்டப் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் தான், இதை வந்து ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபோன் வந்து நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு சிம்மு, ஒரு மெமரி கார்டு இருக்குது, ஆட்டோ கால் ரெக்கார்டிங் எல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த ஃபாரில் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது, F1 இருக்குது, F2 இருக்குது. F1க்கும் F2க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோ பதிவில் நான் போடுறேன். இந்த ஃபோன் வந்து நான் 1 இயராக நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்குது. இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து அடுத்தது வரும், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஆண்டனா வச்சு செட் பண்ணியாச்சு. இந்த கேமரா வந்து பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால அதை வந்து காமிக்க முடியல, லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்படி வந்து செட்டப் பண்ணிக்கோங்க. ஆண்டனா வந்து நமக்கு டவர் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து எந்த டைரெக்ஷனில் டவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கின்னு அந்த டைரெக்ஷனில் ஆண்டனாவை திருப்பி வச்சுட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பக்கத்தில் ஒரு கனெக்டர் இருக்குது. ஆனால் இந்த கனெக்டர் வந்து இந்த ஃபோனுக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்மளாம் வந்து ஒரு ஐடியா பண்ணி அதை செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மு பிஎஸ்என்எல், ஒரு சிம்மு வந்து ஓடாஃபோன் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிக்னல் வந்து கம்மியாக தான் தெரியுது. இந்த சைடில் இருக்கிற ஸ்மால் சைஸ் ஆண்டனா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்களே தெரியும் சிக்னல் வந்து அதில் வீக்காக தான் இருக்குது, தெரியுது. இப்போ வந்து அந்த ஆண்டனாவை நம்ம கழட்டி வச்சுட்டு இப்போ வந்து நோ சர்வீஸில் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த பேட்ச் பண்ணலாம், ஆண்டனாவிலேருந்து வர கேபிளை இது கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த கேபிள் தான், இதிலே சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து போதுமான அளவு இருக்கும். ஆனால் இது பெருசாக இருக்குது, இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, அதனால் நமக்கு வந்து டவர் நல்லா தான் இழுத்து தருது. இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள் இப்போ டவர் ஃபுல்லாக வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே டவர் இருக்குது, ஃபுல் டவர் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேபிளை வந்து இந்த கேபிளை நம்ம வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டேபிள் மேலே இந்த ஃபோனை வச்சுட்டு இந்த கேபிளில் இந்த கனெக்டரை வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனி டைம் எப்போவுமே சிக்னல் ப்ராப்ளம் இருக்காதுங்க. வீட்டுக்குள்ளேயே ஃபுல் டவர் இருக்கும், நல்லா தெளிவாக பேசிக்கலாம். எப்போ வேணாலும் யார் வேணாலும் நமக்கு கால் கான்டாக்ட் பண்ணுவாங்க, நம்மளாம் வந்து யாருக்கு வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஃபோன் தான் இது. வந்து எங்கள் வீட்டுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், 1 இயராக அந்த ஃபோன் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். மேக்ஸிமம் சிக்னல் ப்ராப்ளம் இருக்கிறத வந்து ஒரு வில்லேஜில், அதாவது கிராமத்தில், குக்கிராமத்துலேயோ அல்லது மலைப்பாங்கான இடங்களிலோ வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம், சிக்னல் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. தேவையான ஒரு ஃபோன் தான் இது. உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த ஃபோனு மற்றும் இந்த ஆண்டனாவோடைய அன்பாக்சிங் வீடியோ அடுத்தது வீடியோ பதிவில் போடுறேன். நம்ம யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க, நன்றி. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்துட்டே இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் வர அனைத்து வீடியோவும் பார்த்து பயன்பெறுங்க. நம்ம யூடியூப் சேனலில் வர வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.